அனைவருக்கும் வணக்கம் நான் கதிரவன் தமிழ் டெக் மீடியா சேனல் இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் வந்து பெல்லைக்கு வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும் ஓகே ஸோ நிறைய பேர் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ஸோ சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் இப்போ பார்த்தா தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அட்லீஸ்ட் இந்த ஒன் டேக்குள்ளே நம்ம பார்த்தா தான் வேல்யூஃபுல்லாக இருக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவே ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு உங்களுக்கு யூடியூப் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி கொடுக்கும் ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு மூணு காயினை பற்றி வந்து சொல்ல போகிறேன் நல்லா கவனிச்சுக்கோங்க ஸோ இந்த காயின் வந்து வாங்கி வச்சு மினிமம் ஒரு ஒன் மந்தாவது வெயிட் பண்ணிங்கன்னா டு உங்களுக்கு வந்து உங்களுக்கு எயிட்டி பர்சன்டேஜ்லேருந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரலும் வாய்ப்பு இருக்குது உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பத்தாயிர ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினெட்டாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வரலும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு மூணு காயின் வந்து சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஓ ஆரியன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க காயின் ஸோ இப்போ இந்த காயின் பார்த்தீங்கன்னா ஒன் டே கேண்டில் ஸ்டிக் பிரகாரம் ஐம்பத்தி எட்டு டாலரில் இருக்குது ஸோ இது வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி எட்டு டாலர் ஒரு ரீச் ஆயிருக்கு மேக்ஸிமம் வந்து ஒரு எண்பத்தி எட்டு டாலர் எண்பத்தஞ்சு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஹை வந்து தொண்ணூற்றி அஞ்சு டாலரில் ரீச் ஆகிருக்கு ஓகேவா ஸோ நீங்கள் என்ன பண்ணலனா இப்போ இருக்கிற ரேட்டுக்கு வாங்கினா கூட மேபி டவுன் ஆனாலும் ஒரு எண்பத்தஞ்சு டாலர் நீங்கள் சேல் டார்கெட் போட்டு வச்சிங்கன்னா இந்த காயின் அந்த ரேட் ரீச் ஆகும் ஓகே எண்பத்தஞ்சு டாலர் போடலாம் இல்லை தொண்ணூறு டாலர் கூட நீங்கள் போட்டு வைக்கலாம் ஸோ இது ஒன் ஆஃப் தி ஏன்னா நல்ல டவுனாக இருக்குது நல்லா தெரியுது உங்களுக்கு ஸோ நல்ல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எம்ஏசிட்டியில் பார்த்தீங்கன்னா நல்ல டவுனில் இருக்குது கண்டிப்பாக இந்த ரேட் வந்து ரீச் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரீச் வந்து ஆகும் ஓகே ஸோ இந்த காயின் இது வந்து நான் சொல்கிறது வந்து அட்லீஸ்ட் ஒன் மந்த்துக்காவது ஹோல்ட் பண்ணுங்க சேல் டார்கெட் போட்டு வைங்க இப்போ இந்த காயின் வந்து எண்பத்தஞ்சு டாலர் போட்டு வைங்க வேணும்னா இல்லை தொண்ணூறு டாலர் கூட நீங்கள் போட்டு வைக்கலாம் இந்த ரெண்டு இதில் வேலையில் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அமௌண்ட் வந்து போட்டு வைங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சி நைன்டி எயிட் சி நைன்டி எயிட் காயின் பார்த்திங்கன்னா ரெண்டு டாலர் ஏழில் இருக்குது ஓகே ஸோ ஆல்ரெடி வந்து ஆறு டாலர் நாற்பத்தி நாலில் இருக்குது ஸோ இப்போ இருக்கிற ரேட்டில் வாங்கி ஆறு டாலர் நாற்பத்தி நாலு போனாலும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் இப்போ இருக்கிற ரேட்டு வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஆறு டாலர் கரெக்டாக போடுங்க ஆறு டாலர் வந்து சேல் டார்கெட் போட்டிங்கன்னா ஒரு ஒன் மந்த்துக்குள்ளே இந்த ஆறு டாலர் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் லாங் டைம் நான் சொல்கிற மாதிரி இன்றைக்கி போட்டு நாளைக்கே ஒரு சின்ன அமௌண்ட் ஏறணுன்னு சேல்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ரேட் ஏறிடுச்சின்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா நல்ல ஒரு கண்டினியூவாக ஒரு டால் ஒரு டாலர்லேருந்து ஆறு டாலர் ஒரு ஏறி இருக்குது இப்போ ஆல்மோஸ்ட் வந்து டூ பாயிண்ட் நைன் சிக்ஸ் இப்போ நீங்கள் வாங்கின ரேட்லேருந்து மேபி கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கலாம் அப்படி ஆனாலும் கண்டிப்பாக ஒரு ஆறு டாலர் போய் ரீச் வந்து ஆகும் ஓகேவா ஸோ அடுத்து சொல்லக்கூடிய காயின் வந்து பார்ப்போம் ஓகே அடுத்து வந்து நான் சொல்லக்கூடிய காயின் பார்த்தீங்கன்னா எம்பிஓஎக்ஸு ஸோ இந்த எம்பி எம்பிஓஓஓஓஓஓஓஓகேஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து என்எஃப்டி ப்ராஜெக்ட் இருக்க ஒரு காயின் தான் ஸோ இப்போ நாலு டாலர் இருக்குது ஓகே ஸோ அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து டாலர் ஒரு ரீச் வந்து ஆகிருக்கு ஸோ அந்த ரேஞ்சு வந்து கண்டிப்பாக வந்து ரீச் வந்து ஆகும் ஓகேயா ஸோ கண்டிப்பாக வந்து பத்து டாலருக்கு வந்து ரீச் ஆகும் ஸோ இப்போ இருக்கிற ரேட்லேருந்து பத்து டாலர் போனீங்களே ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ரீச் வந்து இருக்கும் உங்களுக்கு இப்போ இருக்கிற ரேட் வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு ஒம்போது டாலர் வந்து சேல் டார்கெட் போட்டு வச்சுருங்க ஸோ சேல் டார்கெட் போட்டு வச்சுட்டு நீங்கள் அது எதுவும் தொடாதீங்க ஓகேயா ஸோ அது எப்போ அந்த ரேட் வந்து ரீச் ஆகுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக சேல்ஸ் வந்து ஆகிடும் ஸோ இந்த மூணு விஷயம் கண்டிப்பாக நான் சொல்கிறது வந்து ஒரு மாதன்றது வந்து ஒரு ஒன்றரை மாதம் கூட ஆகலாம் ஆனால் கண்டிப்பாக நான் சொன்ன ரேட் வந்து ரீச் வந்து ஆகும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஸோ மேபி இப்போ வாங்கின ரேட்லேருந்து கொஞ்சம் கம்மியாகிறது கூட வாய்ப்பு இருக்கும் ஆனால் கண்டிப்பாக இந்த சேல் டார்கெட்டோட ரேட் வந்து ரீச் வந்து ஆகும் ஓகே இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்றது கமனாக தெரிய பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே இது என்னுடைய தனிப்பட்ட சஜஷன் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து இதுக்கேற்ற மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்